ஏன்னா சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலாம், நம்ம டாக்டருக்கு நேரம் ஒதுக்கணும். பாத்திருக்கீங்களா, டாக்டர் ஒருத்தர் உட்காறான், உட்காந்து டாக்டர் சொல்றாரு, இருமுங்க, தும்முங்க, சட்டையை கழுத்துங்க, கைய ஊதுருங்க, காலு நிட்டுங்க. என்ன செய்ய அப்படின்னா, என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரி கொண்டு வந்தேன் அப்படின்னா, அதையே என் முதலே சொல்லலாம். இது மாதிரி நான் சோழவா ரொம்ப வருஷம் பேசியிருக்கேன். ஒரு காம்பவா நீங்க மதுரையில பாத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட நல்லா வயசான சார் அப்படின்னு சொல்லி அதே காம்பவன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எதற்கும் துணிந்தவர்கள் அப்புறம் ஒரு படம், சூர்யா அவர்கள் படம் வந்துச்சு. அது சூர்யாவுக்கு அக்காவாக நடிச்சிருந்தாங்க. சூர்யா கூட 17 வயசு கம்மி, ஆனா சூர்யாவுக்கு அக்காவை நடிச்சிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆமா, அவங்களுமே ஒரு அழகான பட்டிமன்ற பேச்சாளர். உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களே ஐயோ நீ தபஸ்கிட்ட சேப்பை போட்டு காலெல்லாம் பதவிக்கிட்டு என்ன செய்ய போறோம் சொல்லி. அதாவது நீங்க உடனே செஞ்சிட்டீங்கன்னா சார், நாங்க வேகமா முடிச்சுருவோம். இல்லாத நீட்டிக்கிட்டே இழுத்துக்கிட்டே போனோம். எங்க மைக்கில் அங்கப்பா மைக்கில் ஒரு பைக்காவது கொடுங்க. ஆமாம் சார், வேற ஒண்ணும்ல உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். பெண்கள் சார்பாக அவங்க பேசும்போது அவங்களுக்கு கை தட்டிடுங்க, சந்தோஷமா போயிடுவாங்க. நம்ம சார்பா ஆண்கள் இப்படி தாங்க குடும்பத்துக்கு அப்படி தாங்க அப்படின்னா ரெண்டு உலகும் போது நீங்க செஞ்சீங்கன்னா வேலை வீசி செய்வீங்களா சார்? இதை பிச்சை எடுத்த மாதிரி கேட்டுக்கிட்டு யாருமே கோயம்புத்தூர் மக்கள் அப்படினாலே அது ஒரு கொள்ளை அழகு, தனி அழகுக்கு சொந்தக்காரர்கள். நீங்க அன்னபாரதிகள் பேசாத மேடம் கிடையாது, தூக்கு மடியில் நம்ம சர்வா பேசும் போது பாவம் அங்கங்க கிடக்குங்க. சப்போட்டா பேசினாலும் சரி, கொய்யா பழம் பேசினாலும் சரி. அவர் அவர் டெவலப் பண்ணி பேசிட்டாலும் பாப்பான். கேளுங்க, கசாப்பு கடக்காது வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுட்டு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே கொஞ்சம் அலப்பறையா தான் பேசுவாங்க, பெண்கள் நம்ம தான் என்னைக்குமே அட்டகாசமா உண்மையை பேசுவாங்க. அதனால பெண்களுக்கு அப்பா அவங்க சின்ன சின்னதுலாம் கைதுறாங்க சார். பெண்கள் அப்படின்னாலே நம்ம நிலைமை பாத்துக்கோங்க. உண்மையிலேயே நான் கேட்கிறேன், பெண்கள் நீங்க மட்டும் அப்படி ஒயிட்டு நோய் போட்டு என்ன சொல்றோம்? ஆஹா, தேவதை மாதிரி வராயா? அப்ப நாங்கன்னா தேவையிலேயுமே வரலாம். நானே வீட்டுல சொல்ல, வீட்டை கோயில் மாதிரி வச்சுக்குமான்னு வெளியே வர வீட்டு மனுக்கு ஒரு உண்டியில வச்சிருக்கான். சரி, கொஞ்சம் சுமாரத்தா இருக்கும், கொஞ்சம் வச்சுக்காங்க எல்லாமே.
உன்ன அப்படி அப்படி விழுந்து விழுந்து எதிர்ச்சியா
காதல் என்ன அழகு முக்கிய அறிவு முக்கியமான அவரை பத்தி நம்மளுக்கு பாக்கலாம். வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் இருந்தா காதலுக்கு அழகு முக்கியமா அறிவு முக்கியமா? எனக்கு தெரிஞ்சு அழகுதான் முக்கியம். ஏன் அறிவு இருந்தா அவைதுக்கு காதலிக்க போறேன் அந்த மாதிரி அது போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி. வேற என்ன உங்களை தொந்தரவு போறேன். சரி, பொண்டாடி பிடிக்குமா அப்படி தங்கச்சி பிடிக்குமா? யாரு பொண்டாட்டி தங்கச்சி? மனசுல நினைச்சுக்கிட்டு நடக்குமா பெண்களுக்கு முகங்கள் இறைவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. என்ன ஒன்றரை முடிச்ச போட்டீங்க ஒரு ஆள் போட்டா உண்மையிலே பெண்கள் மொபைல் வால்பேப்பர்ல உங்க வீட்டுக்கார போட்டோ வச்சிருந்தீங்கன்னா ஒரே ஒரு சார் சொன்னு தூக்குனா
அவடனே நான் போய் இல்ல பெண்களுக்கு இன்னொரு क्वेश्चन கூட கேக்குறேன் மேடம் திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க உங்ககிட்ட ஒரே ஒரு क्वेश्चन நம்ம இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணியாகணும் ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா எல்லா ப்ரூஃப் இருக்கு கல்யாணம் முடிஞ்ச இத்தனை வருஷத்துல டெய்லி நைட் தூங்கும் போது ஏன் வீட்டுக்கார காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்க பார்க்கலாம் மேடம் அதுக்காக தூக்க மேடம் அங்கெல்லாம் ஒரு அம்மா கழுத்தை பிடிக்கிட்டு இருக்காங்க அசைய மூணு மணிக்கு போன திடீர்னு எழுந்திரிச்சுட்டாங்க கணுக்காலத்தில சனி வாசம் செய்யும் பகுதி பெண்களுடைய முளகத்தில சுக்கரன் வாசம் செய்யும் பகுதி சுக்கரனோட அழுத்தம் சனி ஏற்படும் பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சியம் பெருகும் அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி அம்மா இன்னைக்கு பொங்க புருஷன் காலை பச்சக்க 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 நமக்குங்க அந்த அம்மா யோசிக்கிற பார்த்தா அப்படியா லட்சுமி வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல லட்சுமி வரேன்னு சொல்லி ஒரே நாள் லைட் அமைக்கி எனக்கு போனா நேத்து காலம் முடிச்சுனாரா நீ ஆனா ஆமா சார் ஏட்டா விடிய விடிய அமைக்க காலம் வந்து பாருங்கடா கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும் இந்த புள்ள பாத்து சரி ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க நம்ம எவ்வளவு நேரம் கேட்காம வந்துட்டோம் நம்ம வாட்டி பேசிட்டு இருக்கோம் ஆமா எப்படின்னு தெரியல அவங்க அவங்களுக்கு யோசிக்கல அதை பத்தி யாரும் கண்டுக்கிறல அதனால ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா சில இடங்கள் நான் கேட்போம் எவ்வளவு நேரம் பேச எவ்வளவு நேரம் பேசுறேன் நாங்க அஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவோம் அது மாதிரி நீங்க சொல்லா வரைக்கும் காலம் மாற்றத்தில் நிறைய விஷயம் மாறி போச்சு இப்படி அருமையான நான் அந்த இதுக்குள்ள போகும்போதே ஒரு மாதிரி போன்றவங்க கூட வாங்க வைக்கிற அளவுக்கு இப்ப நானும் ரியோ ரோபோவும் அந்த இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணோம் அந்த கார்டில் போயிட்டு மாணிக்க அவ்வளவு இன்ஸ்டாகிராம் எனக்கு லைக் வந்துருந்தது புது ட்ரெண்டிங்காக தான் போகணும் நாங்கெல்லாம் 500 ரூபா சைக்கிள் 5 பேர் போனோம் ஒரு டயத்தில் இப்போ ஒரு டூலர் எவ்வளவு 400,000 ரூபாய் டயர் இருக்கு ஹேண்ட்பேக் இருக்கு லைட் இருக்கு உட்காரவனுக்கு இடம் வேறு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்காந்து போறேன் இன்னொரு நூல் 500,000 ரூபாய் ஓட்டுருவன் தரையில் உட்காந்துருக்கு அவர் சம்சார் அங்கே உட்காந்து உட்காந்து போன் பண்ணி ஏறிட்டே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெண்டிங்காக போக வேண்டியிருக்கியா இந்த டூ வீலரில் கூட பெண்களுடைய பாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அதுலயுமா பைக் வந்துட்டு ஆண்கள் வேகமாக துப்பு 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 போறீங்க இல்ல எங்கேயாவது போய் டம்முன்னு விடுச்சிட்டீங்கன்னு துப்பு துப்பு துப்புன்னு போறோமா போறீங்க ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னதான் அப்படி டம்முன்னு இடிச்சா கூட என்ன பண்ணுவோம் தெரியுமா உங்களை தரத்தரம் நிறுத்த போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சுருவோம் பட் இதுவே பின்னாடி ஒய்ஃப் இருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க என்ன லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டும் லேடிஸ் இருக்காங்க போட்டும் போட்டு விட்டுருவாங்க பின்னாடி ஒய்ஃப் இருந்தா தான் அந்த இடத்துல ஹஸ்பண்டுக்கு கெத்து உண்மையிலே பின்னாடி போறவங்க சொல்றாங்க அது விஷயம் என்ன தெரியுமா அவனே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கான் வாங்கிட்டு மஞ்சளையும் வேப்பிலையும் வாசல வச்சு வராதாம்ல அவ்வளவு ரிஸ்க் எடுக்காது நாள என்ன செஞ்சேன் உப்புமா அதை எடுத்து வாசல் அந்த கொரோனா கோவிச்சு எங்க போது மட்டும் பாரு அதெல்லாம் மீறி இன்னைக்கு தான் மகிழ்ச்சியா உட்காந்துருக்கோம் 2வது முறையாக அது இவ்வளவு அழகான மக்கள் யாரு அழகான மக்கள்னா நல்லா மகிழ்ச்சியா சிரிச்சாலே அவனுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம் ஒருத்தன் சிரிக்காம இருக்கானா அவன்கிட்ட நோய் இருக்கு அர்த்தம் சிரிக்கிறவனை முறைச்சு முறைச்சு பாக்குறானா நோய் முத்திச்சுன்னு அர்த்தம் இங்க அந்த கேட்டகரியில உங்களுக்கு எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க நாங்க சொல்றோம் குறைஞ்சது உங்க இருக்கிற எல்லாருக்கும் 110 வயசு உடனே சிரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோய் இல்ல 110 வருஷம் அப்படியே பருக்கு பருக்குன்னு முடிக்கிறாருன்னா பங்குனி 13 அர்த்தம் அதுக்காக நான் சித்திர ஏழு சொல்ல முடியும் ஏன் ஜோக்குல அப்படித்தான் இருக்கு ஆமா அதனால பெரிய மகிழ்வான தருணம் இதே மாதிரி
வாழ்க்கை இனிமையா வண்டி பயணத்தோடு சேர்ந்து வாழ்க்கை பணி இனிமையா அமையனுக்கு எல்லா உள்ள இரவு அறிவுரை கேட்டு இன்னும் சில நிகழ்வுகளா இருக்கு. டைம் இருந்தால் மீண்டும் வருவோம். மீண்டும் வருவோம்னா அங்க ஒரு பதவிச்சாங்க. மீண்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு உங்களுடைய அன்பான